எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ரீகால்டு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் கதை. இந்த கதையில நம்ம ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டதுனால அவ எல்லாத்தையும் மறந்துருவா. ஆனா அதுக்கு பதிலா ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது, அதாவது ஃபியூச்சர்ல நடக்கிறதுலாம் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா ஒரு கட்டத்துல அவளோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும்போது அவளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அவளுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஃபேண்டசி, கொஞ்சம் எமோஷன், நிறைய த்ரில்லர் கலந்து அட்டகாசமான திரைக்கதையோட சொல்லியிருக்கிற கதை தான் இந்த கதை. இந்த கதை கொஞ்சம் குழப்பமான கதை, முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்ல. இதோட போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் படம் பார்க்கலாம், ஆனா படம் பார்க்க டைம் இல்லைன்னு சொல்றவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறத காட்டுறாங்க. ஒரு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்ததுனால அவளுக்கு அடிபட்டு எல்லாத்தையும் மறந்துருக்கா. டாக்டர் அவகிட்ட இதுதான் உன் ஹஸ்பண்ட் சொல்லி ஹஸ்பண்ட் அறிமுகப்படுத்துறாரு. ஆக்சுவலா இவன் தான் நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோ அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, நம்ம எப்ப மீட் பண்ணோம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கப்புறம் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க வீட்டுல ரெண்டு பேரோட கல்யாண போட்டோ எல்லாம் இருக்கு. ஹீரோ அவகிட்ட உனக்கு பழசெல்லாம் மறந்துருந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எப்பவும் போல சாதாரணமா பேசுன்னு சொல்றான். அதுவும் இல்லாம இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம கனடாவுக்கு போக போறோம், அங்கேயே பர்மனண்டா செட்டில் ஆக போறோம்னு சொல்றான். இப்ப கட் பண்ணா ஹீரோ கனடா எம்பசில இருக்கான். அங்க ஒரு ஆபீசர் அவங்க கிட்ட நீங்க எதுக்காக கனடா போறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கான காரணத்தை ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அதே நேரம் கட் பண்ணி வீட்டுல காட்டினா, ஹீரோயின் லிப்ட்ல வரும்போது அங்க ஒரு சின்ன பொண்ணை பாக்குறா. அவ கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா அவளை பார்த்தோன்ன ஹீரோயினோட மைண்ட்ல ஒரு விசுவல் வருது. அந்த விசுவல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சின்ன பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி தெரிய அவ ஷாக் ஆகுறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு லிப்ட விட்டு வெளியில போயிடுறா. உடனே ஹீரோயின் வெளியில போறா. நம்ம ஹீரோயின் மைண்ட்ல வந்த விஷுவல் அப்படியே அங்க நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு கை காட்டிக்கிட்டு நம்ம சின்ன பொண்ணு நடக்கும்போது ஒரு சைக்கிள் வந்து இடிக்க அவ கீழே விழுந்துடுறா. அப்ப பார்த்து எதிரில் ஒரு ட்ரக் வேகமா வருது. உடனே ஹீரோயின் ஓடி போய் அவளை காப்பாத்த ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள அங்க வந்த ஹீரோ ஹீரோயின் இழுத்து அவளை ட்ரக் கிட்ட இருந்து காப்பாத்துறா. இப்ப அவ திரும்பி பார்த்தா அந்த சின்ன பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. அவ ரொம்ப சாதாரணமா அந்த பையன் கூட நடந்து போயிட்டு இருக்கா. இங்க நடந்ததுதான் கொஞ்சம் முன்னாடி அவளுக்கு அப்படியே மைண்ட்ல வந்திருக்கும். ஆனா அதை பத்தி அவ ஹீரோ கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப கட் பண்ணி இன்னொரு பக்கம் காட்டினா, ஒரு பெரிய பில்டிங்ல நிறைய பொருளை காணாமனு அந்த பில்டிங்கோட மேனேஜர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பில்டிங்ல இருந்துதான் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்திருப்பா. அடுத்து நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை பாக்குறா. அப்ப திரும்பவும் ஹீரோயினோட மைண்ட்ல ஒரு விஷுவல் வருது. அதுல அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள போறா. அப்ப ஒரு பையன் ஓடி வந்து அவளோட வீட்டோட காலிங் பெல் அடிக்கும் போது வீட்டுக்குள்ள கேஸ் வெடிச்சு ஒரு தீ விபத்து நடக்க போற மாதிரி அவளுக்கு தெரியுது. அதனால அவ 10th ஃப்ளோர்ல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு போகாம 3rd ஃப்ளோர்ல இருக்கிற அந்த சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போறா. ஆனா அதை எப்படி தடுக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. அதனால உடனே அவ ஹீரோவுக்கு போன் பண்ணி, எனக்கு இப்படி ஒரு விஷுவல் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த விஷுவல்ல வந்த மாதிரி அந்த சின்ன பையன் அவளை தாண்டி ஓடுறான். அவ அவனை பார்த்து, வேணா நீ அந்த காலிங் பெல் அடிக்காத அப்படின்னு கத்திக்கிட்டு பக்கத்துல போறதுக்குள்ள வீட்டுக்குள்ள கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருது. இப்ப கட் பண்ண ஹாஸ்பிடல்ல காட்டுறாங்க. அங்க டாக்டர் ஹீரோயின் கிட்ட, உனக்கு வந்த விஷுவல் எல்லாமே உன்னோட ஹாலுசினேஷன், அதாவது கற்பனைன்னு சொல்ல. அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஹீரோ அவகிட்ட, நீ ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியா போயிடும்னு சொல்றான். படம் பாக்குற நமக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து ஹீரோயின் அதே லிப்ட்ல வரும்போது 7th ஃப்ளோர்ல வேற ஒரு பொண்ணை பாக்குறா. அவளை பார்த்தோன்ன ஹீரோயினோட மைண்டுக்குள்ள அந்த பொண்ணை யாரோ அடிச்சு டார்ச்சர் பண்ற மாதிரி வேற ஒரு விஷுவல் வருது. உடனே ஷாக் ஆன ஹீரோயின் அவகிட்ட போய், உன்னை யாரோ ஒருத்தன் அடிச்சு டார்ச்சர் பண்ண போறான், அவனுக்கு 40-50 வயசு இருக்கும், அவன் தாடையில ஒரு தழும்பு இருக்கும்னு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பதில் பேசாம வீட்டுக்குள்ள போறா. இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த பொண்ணோட அப்பா வெளியில வர்றான். அவனோட தாடையில அந்த மார்க் இருக்கிறத பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறா. கொஞ்சம் முன்னாடி அவளோட விசுவல்ல அவனை தான் பாத்திருப்பா. ஆனா இப்படி நடக்க போகுதுன்னு சொன்னா யாருமே நம்ப போறது இல்ல. என்னடா பண்றதுன்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் போறா. அப்படி அவ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி இவளை பாத்துறா. ஹீரோ சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பழசெல்லாம் மறக்காத மாதிரி ஹீரோயின் பேச ட்ரை பண்றா. ஆனா ஒரு கட்டத்துல இவளுக்கு எல்லாமே மறந்துருச்சு அப்படிங்கிற உண்மையை அந்த ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சா. அவ ஹீரோயினை ஒரு பெயிண்டிங் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய், நீங்க தான் ஒர்க் பண்ணனு சொல்ல. அங்க அவளோட டெஸ்க்ல அவ பசங்களோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம அங்க ரெண்டு விசிட்டிங் கார்டு இருக்கு, ஒன்னு ஹீரோயினோடது இன்னொன்னு ஹீரோவோடது. ஹீரோயினோட விசிட்டிங் கார்டுல பெயிண்டிங் டீச்சர்னு போட்டிருக்கு. ஆனா ஹீரோவோடதுல ஒரு கம்பெனியோட எம்டின்னு போட்டிருக்கு. இப்ப ஹீரோயின் அந்த கம்பெனி அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அந்த கம்பெனி பூட்டி இருக்கு. அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஹீரோயின் கிட்ட, இந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு, இதோட ஓனர் ஒரு பெரிய கடன் வந்ததுனால எங்க போனார்னே தெரியல, அவரை எல்லாரும் வலவீசி தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேலை பார்த்தால அந்த ஸ்கூல்ல இருந்து அவளோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருப்பா. அது எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும் போது இங்கதான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது.
அதாவது அந்த பாக்ஸ்ல சில போட்டோஸ் இருக்கு, அதுல நம்ம ஹீரோயின் வேற ஒருத்தன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆன ஹீரோயின் இந்த போட்டோல இருக்கிறவன் யாருன்னு ஒரு குழப்பத்தோட லிப்டுக்குள்ள போகும்போது அங்க ஒருத்தன் லிப்டுக்குள்ள வர்றான். அவன் யாருன்னா நம்ம ஹீரோயினுக்கு 7th ஃபுளோர்ல ஒரு பொண்ணு அடிக்கிற மாதிரி ஒரு விசுவல் வந்துச்சுல, அந்த பொண்ணோட அப்பா தான். இப்ப ஹீரோயின் அவன் கிட்ட, நீ உன் பொண்ணு மேல கை வச்சனா உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு மிரட்டுறா. உடனே அவனுக்கு செம்ம கோவம் வருது, அவன் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். இந்த நேரத்துல ஹீரோயினுக்கு இன்னொரு விசுவல் வருது, அது என்னன்னா இப்ப இவளோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கிறவன் வேற ஒரு பொண்ணோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வருது. அப்ப வேற யாரோ கேப் போட்டுக்கிட்டு இவனை அடிச்சு கொண்டு அவனோட பாடியை ஒரு சூட் கேஸ்ல போட்டு எடுத்துட்டு போற மாதிரி காட்சிகள்லாம் வருது. அந்த காட்சிகள்லாம் முடியறதுக்குள்ள 10th ஃபுளோர் வந்துருது. ஹீரோயின் தன் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கிறவனை தள்ளி விட்டுட்டு லிப்ட்ல இருந்து வெளியில வந்து விழுறா. அவ கத்துற சத்தம் கேட்டு அங்க வந்த ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் அவன் கிட்ட அந்த விசுவலை பத்தி சொல்றா. ஆனா வழக்கம் போல நம்ம ஹீரோ அதை நம்பல, இதெல்லாம் உண்மையே இல்ல, உன்னோட கற்பனைன்னு சொல்லி ஒரு டேப்லெட்டை கொடுத்து அவளை தூங்க வைக்கிறான். இப்ப பாதி நைட்ல கண் முழிச்ச ஹீரோயினுக்கு அந்த விசுவல் பத்தின ஞாபகமாவே இருக்கு. அதனால 7th ஃபுளோர்ல அந்த பொண்ணோட வீட்டுல போய் பார்க்க போறா. அங்க உள்ள யாரோ அலற சத்தம் கேக்குது. அதை கேட்டவன ஹீரோயினுக்கு பயம் வருது. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டோட கதவு திறக்குது, உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. பார்த்தா அந்த வீட்டுல இருந்து அவ விஷுவல்ல வந்த மாதிரியே ஒருத்தன் கேப் போட்டுக்கிட்டு ஒரு சூட் கேஸ தள்ளிக்கிட்டு வெளியில வர்றான். அவன் கரெக்டா ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கிற இடத்த தாண்டும் போது அவன் கிட்ட இருக்கிற செயின் கீழே விழுது. அந்த செயினை ஹீரோயின் பாத்துறா. ஆனா அவனோட முகத்தை அவளால பாக்க முடியல. அவன் அந்த செயின் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில காட்டினான், மேல ஒருத்தன் கேப் போட்டுக்கிட்டு சூட் கேஸ தள்ளிக்கிட்டு போனான்ல, அதே மாதிரி ஒரு கேப் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ கார்ல வெளியில வர்றான். அப்ப அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி ஒரு பாக்ஸ கொண்டு வந்து அவன் கிட்ட கொடுக்கறாரு. அது நம்ம ஹீரோயினோட திங்ஸ் இருக்கிற பாக்ஸ் தான். லிப்ட்ல ஒருத்தன் அவன் கழுத்தை நெரிச்சான்ல, அந்த நேரத்துல அவ அதை லிப்ட்லயே விட்டுட்டு போயிருப்பா. அந்த பாக்ஸ கொடுக்கும் போது காருக்குள்ள இருக்கிற அந்த சூட் கேஸ் செக்யூரிட்டி பாக்குறான். படம் பாக்குற நமக்கெல்லாம் ஒருவேளை அந்த 7th ஃபுளோர்ல அந்த ஆளை கொன்னது ஹீரோ தானோன்னு சந்தேகம் வருது. இப்ப அந்த பாக்ஸ்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிறத காட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் தான் எடுத்துட்டு வந்த போட்டோஸ் எல்லாம் எங்கன்னு ஹீரோயின் வீட்டுல தேடும் போது ஹீரோட கோட் பாக்கெட்ல ஒரு செயினை பாக்குறா. அது முதல் நாள் நைட் அந்த கேப் போட்டிருந்தவன் சூட் கேஸ தள்ளிட்டு போகும்போது கீழே போட்டான்ல, அதே செயின் தான். அப்ப அந்த ஆளை கொன்னது நம்ம ஹீரோ தான் அவன் முடிவு பண்ணி அதை போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு போற. ஆனா அவ எங்க போறான்னு கண்டுபிடிக்க ஹீரோ அவன் மொபைல்ல GPS டிராக்கர் வச்சிருப்பான். அது மூலமா அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறத தெரிஞ்சுகிட்டு அவனும் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போறான். ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லும் போது அங்க ஹீரோ வந்துடுறான். உடனே அவ ஹீரோவை பார்த்து இவன் தான் அந்த கொலையை பண்ணதுன்னு சொல்ல ஹீரோ அவகிட்ட இதெல்லாம் உன்னோட கற்பனைன்னு டாக்டர் சொன்னார்ல, அப்புறம் நீ அப்படி பண்றேன்னு கத்தறான். இருந்தாலும் போலீஸ் அந்த 7th ஃபுளோர்ல இருக்கிற 706 அப்படிங்கிற பிளாட்டை செக் பண்ண வராங்க. அங்க போய் பார்த்தா இந்த படத்தோட அடுத்த ட்விஸ்ட் வருது. அந்த பிளாட்ல யாருமே இல்ல, அங்க யாரும் வாழ்ந்ததுக்கான அடையாளமும் இல்ல. செக்யூரிட்டி கிட்ட கேட்டா ரொம்ப நாள் அந்த பிளாட் பூட்டி தான் கிடக்குன்னு சொல்றாரு. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் சரியாயிடும், நம்ம இன்னும் 2 கனடாவுக்கு போயிடுவோம்னு அவகிட்ட சொன்ன ஹீரோ ஒரு மாத்திரையை கொடுக்கறான். ஆனா அன்னைக்கு ஹீரோ கொடுத்த மாத்திரையை ஹீரோயின் போடவே இல்ல. இப்ப ஹீரோ வெளியில போனோன்னு ஹீரோயின் வெளியில வந்து லிப்ட்ல ஏறா. அங்க யாரோ இன்னொருத்தன் லிப்டுக்குள்ள வர்றான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்தோன்னு மறுபடியும் வழக்கம் போல ஒரு விசுவல் வருது. அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனை யாரோ ஒருத்தன் அடிச்சு மிரட்டுற மாதிரி அவளுக்கு வருது. அதனால அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. பார்த்தா அவளுக்கு வந்த விஷுவல் அங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. அவனை மிரட்டினவன் நீ கொடுக்க வேண்டிய காசை இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொடு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போறான். இப்ப அதெல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோயின் அவன் பாத்துறான். அவன் உடனே ஹீரோயினோட பேரை சொல்லி உன்னை எங்கெல்லாம் தேடுறது, உனக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போறான். அங்க போனவன் ஒரு டாக்குமெண்ட தேடி எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பார்த்து நமக்கு கடன் தொல்லை அதிகமாயிடுச்சு, நான் பணம் ரெடி பண்ணணும், நீ கரெக்டா நைட் 8 நான் சொல்ற பில்டிங்க்கு வந்துருன்னு சொல்லிட்டு போறான். படத்தோட ஆரம்பத்துல பொருள் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு பில்டிங் வந்துச்சுல, நம்ம ஹீரோயின் கூட அந்த பில்டிங்ல இருந்துதான் கீழே விழுந்தான்னு சொன்னோம்ல, அதே பில்டிங் தான். ஆனா அந்த நேரத்துல ஹீரோயினுக்கு இன்னொரு விசுவல் வருது. அது என்னன்னா அதே பில்டிங்ல யாரோ ஒருத்தன் இவனை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி வருது. உடனே ஹீரோயின் அவன் கிட்ட நீ அந்த பில்டிங்க்கு போகாத, போனா நீ செத்துருவன்னு சொல்ல. அத அவன் கேட்கவே இல்ல. இல்ல நான் போகணும், போனாதான் காசு ரெடி ஆகும்னு சொல்லிட்டு போறான். படம் பாக்குற நமக்குலாம் இங்க என்னதான்டா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப அவன் வீட்டை விட்டு போனோன்ன அங்க வீட்டுல இருக்கிற ஒரு போட்டோவை பார்த்த ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த போட்டோல இப்ப ஒருத்தன் இந்த வீட்டை விட்டு போனான்ல, அவன் கூட இவ கல்யாண கோலத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும்போது எடுத்த போட்டோ அது. பார்த்தா இப்ப நம்ம பார்த்தவன் ஹீரோயினோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட். அதாவது இவனோட பேரை சொல்லி ஹீரோ ஏமாத்தி ஹஸ்பண்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அது ஏன்னு ஹீரோயினுக்கு தெரியல. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் அவன் சொன்ன அந்த பில்டிங்க்கு போறா. அதுவும் இல்லாம போலீஸ்க்கும் போன் பண்ணி இந்த பில்டிங்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு கொலை நடக்க போகுது, சீக்கிரங்க வாங்கன்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் அந்த பில்டிங் குள்ள போறதுக்குள்ள அங்க வந்த ஹீரோ நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட அடிச்சு கொன்னு இழுத்து ஒரு தொட்டில போடுறான். அதை பார்த்து ஹீரோயின் அலறா. அதை ஹீரோவும் பாத்துறான். உடனே அவ ஓட ஆரம்பிக்க அவன் அவளை துரத்துறான். ஒரு கட்டத்துல ஒளிஞ்சிருந்த ஹீரோயின் ஒரு ஷார்ப்பான பொருளை எடுத்து ஹீரோட மூஞ்சியை கிழிக்கிறா. அப்புறம் அவன் கிட்ட ஏன்டா என் ஹஸ்பண்ட கொன்ன,
நீ ஏன் எனக்கு ஹஸ்பண்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ அவகிட்ட கொஞ்சம் நான் சொல்றத கேளு, வா கீழே போலாம், நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள பயந்து போன ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பில்டிங்கோட எட்ஜ்ல போய் நிக்கிறா. ஆல்மோஸ்ட் அவ கீழே விழ போற நேரத்துல போலீஸ் அங்க வந்து ஹீரோயினை காப்பாத்துறாங்க, ஹீரோவையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் போலீஸ் அந்த கொலை நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. ஆனா அங்க கொலை நடந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல. ஹீரோ அவனை கொன்னு ஒரு தொட்டியில போடுறத ஹீரோயின் பார்த்தா இல்ல, இப்ப பார்த்தா அங்க தொட்டியே இல்ல, சிமெண்ட் மேடுதான் இருக்கு. ஹீரோயின் உடனே ஹீரோ எடுத்துட்டு வந்து அந்த சூட் கேஸையும் திறந்து பாக்குறா, பார்த்தா அதுல டூல்ஸ் தான் இருக்கு. ஆனா ஒரு போலீஸ் அந்த சிமெண்ட் மோல்ட உடைக்க ஆரம்பிக்கிறான், பார்த்தா அதுல ஒரு கை மட்டும் தெரியுது, அந்த கையில வாட்ச் இருக்கு. அந்த வாட்சை பார்த்தோன்ன ஹீரோயினுக்கு அந்த வீட்டுல பார்த்த மேரேஜ் போட்டோ ஞாபகம் வருது. அந்த போட்டோல ஹீரோயினோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட் இந்த வாட்சை தான் கட்டியிருந்திருப்பான். இப்ப செத்தது அவன்தான் கன்ஃபார்ம் ஆகுது. உடனே போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஹீரோ எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றான். அதாவது ஹீரோயினோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட் ஒரு கம்பெனி வச்சிருந்தான், அதை அவன் ஒழுங்கா கவனிக்காம லாஸ் பண்ணிட்டான், அதனால எனக்கும் அவனுக்கு சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில நான் அவனை தெரியாம கொலை பண்ணி அந்த சிமெண்ட் தொட்டிக்குள்ள போட்டு மறைச்சிட்டேன். இப்ப அவன் செத்ததுனால அவனோட இன்சூரன்ஸ் எல்லாம் ஹீரோயினுக்கு தான் வரும். அதுக்காக ஹீரோயினோட ஹஸ்பண்ட் மாதிரி நடிச்சேன்னு சொல்றான். ஆனா இதெல்லாம் சரி, உண்மையாவே நீ யாருன்னு ஹீரோவை பார்த்து ஹீரோயின் கேட்க, இப்ப இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் வருது. நம்ம ஹீரோ யாருன்னா, அவன் ஹீரோயினோட அண்ணன். அண்ணன்னா சொந்த அண்ணன் கிடையாது, அதாவது அவனோட ஃபேமிலி ஹீரோயினை தத்தெடுத்து வளர்த்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய், நீ இதுவரைக்கும் சொன்ன கதையை போலீஸ் வேணும்னா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என் ஹஸ்பண்டை நீ எப்போ கொலை பண்ணி சிமெண்ட் தொட்டில போட்டு மூடிட்ட, ஆனா அந்த விஷயம் எனக்கு அவ்வளவு கிளியரா ஞாபகம் இருக்குன்னா, அப்ப கொலை நடந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன், ஆனா நான் அங்கதான் இருந்தேங்கிற விஷயத்த போலீஸ் கிட்ட நீ சொல்லவே இல்ல, அதனால நீ எதையோ மறைக்க ட்ரை பண்ற, அது என்னன்னு சொல்லுன்னு ஹீரோயின் கேக்குறா. ஆனா அவன் எதுவுமே சொல்லல. இப்ப ஹீரோயின் அவன் கிட்ட, என் ஹஸ்பண்ட நீ கொன்னத நான் என்னோட விசுவல்ல பார்த்தேன், அப்ப அது உண்மைனா 7th ஃப்ளோர்ல 706th ஃபிளாட்ல நீ சூட் கேஸ தள்ளிக்கிட்டு போனல, அதுவும் உண்மையாதான் இருக்கும், அத நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போற. இப்ப கட் பண்ண ஹீரோயின் அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து நிக்கிறா. அங்க அடிக்கடி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தா இல்ல, இப்ப அந்த பொண்ணை பாக்குறா. அவ கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு கூட வழக்கமா பேசுற அந்த சின்ன பையன் ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வர்றான். பார்த்தா அந்த சின்ன பொண்ணுக்கு ஹீரோயினோட பேரு தான். இப்ப ஓடி வந்தான்ல அந்த பையனோட பேரு என்னன்னா, அது ஹீரோவோட பேரு. அதாவது அந்த பையனோட தங்கச்சி தான் இந்த சின்ன பொண்ணு. இதெல்லாம் கவனிச்ச ஹீரோயினுக்கு, என்னடா அது, நம்ம வாழ்க்கையில நடந்ததே பார்த்த மாதிரி இருக்குன்னு அவன் நினைக்கும் போது, இப்ப அவன் முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த ரெண்டு பெரியமே காணா. இப்ப மேல போய் அந்த 7th ஃப்ளோர்ல பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருந்தால, அவ ஷர்ட்ல குத்தி இருக்கிறது ஹீரோயினோட பேரு தான். என்னடா இதுன்னு ஒண்ணுமே புரியாம பயங்கர ஷாக்கோட ஹீரோயின் தன்னோட வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. பார்த்தா வீட்டுல இருக்கிற கேலண்டர்ல வருஷம் 2003 போட்டிருக்கு, ஆனா இப்ப நடக்கிற வருஷம் 2021. அப்ப ஹீரோயினோட விசுவல்ல வர்றதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கிற சம்பவங்கள் இல்ல, அவளோட பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள். ஹீரோ கிட்ட ஒரு செயின் இருந்துச்சுல, அந்த செயினை ரெடி பண்ணதும் அந்த பிளாட்ல இருந்த அந்த சின்ன வயசு ஹீரோயின் தான், அதாவது அந்த சின்ன பொண்ணு அப்புறம் 7th ஃப்ளோர்ல இருக்கிற பொண்ணு ரெண்டுமே ஹீரோயின் தான். ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து இந்த அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா. சின்ன பொண்ணோட வீட்டுல கேஸ் வெடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்துச்சுல, ஆக்சுவலா அவளோட வீட்டுலதான் கேஸ் வெடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினை தத்தெடுத்து வளர்த்த அவளோட அப்பா ஹீரோயினை 7th ஃப்ளோர்ல இருக்கிற பிளாட்ல வச்சு டார்ச்சர் பண்ணும் போதுதான் அவனை ஹீரோ கொன்னுடுறான். அதாவது நம்ம ஹீரோ தங்கச்சிக்காக தன்னோட அப்பாவே கொன்னிருப்பான். அதுவும் இல்லாம ஹீரோயின் லிப்ட்ல ஒவ்வொருத்தரா மீட் பண்ணால, உண்மையாவே அவ அப்படி யாரையுமே மீட் பண்ணல, எல்லாமே அவளோட ஹாலுசினேஷன், அதாவது கற்பனை. இப்ப ஹீரோ தன்னோட அப்பாவை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் நடந்தது, இப்படி எல்லாத்தையும் போலீஸ் விசாரிக்கும் போது சொல்லிடுறான். அதை வச்சு ஹீரோ புதைச்ச இடத்துல இருந்து அவனோட அப்பாவோட டெட் பாடியை போலீஸ் தோண்டி எடுத்துறாங்க. ஆனா ஹீரோ தன்னோட அப்பாவை கொல்லும் போது ஹீரோயின் வீட்டுலதான் இருந்தா அப்படிங்கிற உண்மையை போலீஸ் கிட்ட சொல்லவே இல்ல, தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு தான் அவன் அப்படி பண்ணிருப்பான். இப்ப ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது, அவ தன்னோட ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தால அந்த வீட்டுக்கு போறா. இங்கதான் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. பார்த்தா செத்து போனதா சொல்லப்பட்ட அவளோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட் இப்ப உயிரோட வந்து நிக்கிறான். என்னடா இது புது ட்விஸ்ட்னு நம்மளா நிமிந்து உட்கார்ந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஹீரோயின் அவன் கிட்ட, நீ இன்னும் சாகலையான்னு கேட்க அவன் ஹீரோயின் அட்டாக் பண்ண வர்றான். இப்ப ஹீரோயின் ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி, என்னோட ஹஸ்பண்ட் சாகல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், என்ன இப்ப கொல்ல வர்றான், என்ன வந்து காப்பாத்துங்கன்னு கத்தரா. இப்ப அதே நேரத்துல அந்த சிமெண்ட் தொட்டில இருந்து ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சு எடுத்தாங்கல்ல, அது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இல்ல, வேற யாரோனு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா போலீஸ் ரிப்போர்ட்ல வருது. அதனால போலீஸ் இப்ப ரூமை விட்டு வெளியில போறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஹீரோ தப்பிச்சு போலீஸோட கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போறான். இப்ப கட் பண்ணி அங்க காட்டினா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயின் அடிச்சு காலை உடச்சு உட்கார வச்சிருக்கான். ஹீரோயின் அவங்கிட்ட, நீ எப்படி உயிரோட வந்த, என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றன்னு கேட்க, அதுக்கு அவன் நடந்ததெல்லாம் சொல்றான். அதாவது அவன ஒருத்தன் கடனை திருப்பி கேட்டு மிரட்டினான்ல, அவன் அந்த பில்டிங்ல ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அடிச்சு டார்ச்சர் பண்ணி எப்படா அந்த காசை திருப்பி தரப்போறன்னு மிரட்டுறான். ஆனா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இன்னொரு பிளான் பண்ணிருப்பான். அது என்னன்னா, ஹீரோயினை கொன்னா அவளோட இன்சூரன்ஸ் காசு வரும், அதை எடுத்து கடன் அடைச்சிடலாம்னு அவளை இங்க வர சொல்லிருப்பான்.
அதுவும் இல்லாம அன்னைக்கு அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, அவனோட அந்த பிளான கடன் கொடுத்தவங்கிட்டயும் சொல்றான். ஆனா அத அவன் நம்பல. அவன் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அடிச்சு அவன் வாட்செல்லாம் புடுங்கி அவன் கையில கட்டிக்கிறான். இதனால செம்ம கடுப்பான ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கடன் கொடுத்தவனை அடிச்சு கொண்டு அந்த தொட்டியில போட்டு சிமெண்ட் கலவை ஆன் பண்ணிடுறான். அந்த பாடியை தான் போலீஸ் அப்புறம் உடச்சு எடுத்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அந்த பில்டிங்க்கு வந்தவொடனே அவன் முகத்துல இருக்கிற ரத்தத்தை பார்த்து சந்தேகப்படுறா. அவன் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணும் போது ஹீரோயின் ஒரு கம்பி எடுத்து அவளோட ஹஸ்பண்ட் தலையிலேயே அடிக்கிறா. அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். தலையில ரத்தம் வருது. அதனால பயந்து போன ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோவுக்கு போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றா. இப்ப ஹீரோவும் அங்க வந்துடுறான். அவன் ஹீரோயின் கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ஹஸ்பண்ட் பாடி இழுத்துட்டு போய் ஒரு தொட்டிக்குள்ள போடுறான். இந்த விசுவல் தான் பிரசன்ட்ல ஹீரோயினோட மைண்ட்ல வந்திருக்கும். அதாவது ஹீரோ தன்னோட தங்கச்சிக்காக அப்பாவையும் கொலை பண்ணிருக்கான். அவ பண்ண கொலையை மறைக்கிறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் குற்ற உணர்ச்சியில, என்னாலதானே நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி இந்த மாடியிலிருந்து கீழே குதிச்சிடறா. இப்படி விழும்போது அவ தலையில அடிபட்டதுனாலதான் அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கும். இப்ப அவ கீழே விழுந்தோன்ன ஹீரோ கீழே ஓடி வர்றான். ஆனா இதே நேரத்துல தொட்டிக்குள்ள போடப்பட்ட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இன்னும் சாகல. அவன் எந்திரிச்சு வந்து கீழே பார்த்தா அங்க ஹீரோ ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். இதுக்கப்புறம் நடந்ததுதான் நம்ம படமா பார்த்தோம். இப்ப சுத்தி சுத்தி வர்ற இந்த குழப்பமான கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயின் கிட்ட, இப்ப நீ செத்தா கூட எனக்கு உன்னோட இன்சூரன்ஸ் பணம் வரும்னு வீடு ஃபுல்லா பெட்ரோலை ஊத்தி வீட்டை கொளுத்திட்டு வெளியில போறான். ஆனா அந்த நேரத்துல ஹீரோ வந்து அவனை பிடிச்சி, எங்கடா என் தங்கச்சின்னு கேக்குறான். ஆனா அவன் ஒரு கத்தியால ஹீரோவை குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். ஆனா அதுக்குள்ள போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோயின் கிட்ட ஹீரோ போறான். மயங்கி கிடக்குற அவளை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா வீடு ஃபுல்லா நெருப்பு எரியறதுனால ரெண்டு பேராலையும் வெளியில வர முடியல. இப்ப மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச ஹீரோயின் அழுதுகிட்டே, எனக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, இதுல எதுவுமே ஓன் தப்பு இல்ல, நீ எதுக்குமே கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்ல, எப்படியாவது நீ கனடா போயிடுன்னு சொல்றான். ஒரு கட்டத்துல நெருப்பு அவங்களை நோக்கி வேகமா வர ஹீரோ தன் தங்கச்சியை கவர் பண்ணிடுறான். இப்ப கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினை கவர் பண்ணதுனால நெருப்புல எரிஞ்சு செத்துட்டதா போலீஸ் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அதுவும் இல்லாம கனடா எம்பசில இருந்து வந்த ஒரு வீடியோவையும் கொடுக்கறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ தான் எதுக்காக கனடா போறேன்னு கனடா எம்பசில ஒரு ரீசன் சொல்லிருப்பான்ல, அந்த வீடியோ தான் அது. அதுல என்ன இருக்குன்னா, சின்ன வயசுல இருந்து என் தங்கச்சி கனடா போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டா, நான் அவளை கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். ஆனா நான் அதை மறந்தாலும் அவ அதை மறக்கவே இல்ல, அதனாலதான் அவளை அங்க கூட்டிட்டு போறேன்னு அவன் சொல்லிருப்பான். இப்ப அந்த பேப்பரை பார்த்து ஹீரோயின் அழுவுறத காட்டுறாங்க. இப்ப கட் பண்ணா கடைசியா நம்ம ஹீரோட வீட்டுல அண்ணனும் தங்கச்சி ஒன்னா இருந்த மாதிரி ஒரு கல்யாண போட்டோ இருந்துச்சுல, அந்த போட்டோ எப்படி வந்துச்சுன்னு காட்டுறாங்க. அதாவது ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆன டைம்ல ஹீரோயினோட ஃபேமிலி சார்பில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினோட ஃபேமிலி சைட்ல ஹீரோயினுக்காக அவன் அண்ணன் மட்டும்தான் இருந்திருப்பான். அந்த போட்டோ தான் ஹீரோட வீட்டுல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு சாதாரண த்ரில்லர் படம் தான். ஆனா ஹீரோயினுக்கு ஃபியூச்சர்ல நடக்கிறதெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அது ஃபியூச்சர் கிடையாது அவளோட பாஸ்ட் தான் அப்படின்னு சொல்ற ட்விஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மத்தபடி உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.